la. Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's number one travel brand. அர்ஜுன் பொண்ணுக்கு கல்யாணம், இந்த கல்யாணத்தை ரொம்ப விமர்சையாக அவர் பண்ணணுங்கிறதுக்காக விடாமுயற்சி ஷூட்டிங்க்கு அவரை கூப்பிட்டாங்களாம். எப்போ? இந்த மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில். சரி, அப்போ என்ன சொல்லியிருக்காரு, பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், இப்போ எப்படிங்க நான் வர முடியும், அதனால் ஷூட்டிங்கை தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் ஜூன் கடைசி வாரத்துக்கு தள்ளி போட்டாங்களா ஷெட்யூல? அதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க, அதுதான் காரணமானு தெரியல. ஏக ஏக, அதுவும் ஒரு காரணமாக இருக்கும்ல. சரி, அது என்னன்னா காம்பினேஷன் காட்சிகள் நிறைய இருக்குதா. இப்ப அர்ஜுன் அப்புறம் நிறைய படத்தில் நடிக்கிற எல்லாரும் காம்பினேஷன் போல இருக்கு. ஸோ அதுவே பல நாட்கள் இருக்கு. அதனால ஒருத்தரை விட்டு ஒருத்தரை வச்சு ஷூட்டிங் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. சரி, இந்த நெருக்கடியில மகிழ் திருமணி இருக்காரு, பணம் புரட்டணுமேங்கிறது நெருக்கடியில இவங்க இருக்காங்க. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஷூட்டிங்கே ஏற்பாடு பண்ணாங்க. இந்த முறை அஜித்தை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் குட் பேட் அக்லியை முடிச்சுட்டு தான் இங்கே வருவார். சரி, அது வரைக்கும் இவங்க பொறுத்திருக்க முடியாது இல்லை. படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறங்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ பணம் வந்து இந்தியன் டூ பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து வந்துடும் நினச்சிக்கிட்டு இருந்தா ரெட் ஜெயின்ட் என்ன சொல்லிட்டாங்களா, நாங்கள் நிறைய பணத்தை இதுக்குள்ளே போட்டிருக்கோம், முதல்ல வர வர நாங்கள் எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் உங்களுக்குட்டாங்க. இப்போ அவங்க பணமெல்லாம் வந்து அவங்க சேஃப் ஆன பிறகு தானே கொடுப்பாங்க. சரி, ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு. விடாமுயற்சியை போட்டு மிக்சியில் அடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப கொடுமை தான். நான் என்ன சொல்றேன், இதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எப்படியாவது இந்த படத்தை முடிச்சு இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியாகணும்னு நினைக்க மாட்டாங்க. என்ன ஈகோ மண்ணாங்கட்டி போங்க. அதுக்கப்புறம் நயன்தாரா, இரண்டு குழந்தைகளுக்கு அம்மாவான பிறகு அவங்களுடைய பெரும்பாலான நேரம் வந்து குழந்தைகளோடு தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த பொதுவாகவே இந்த தாய்ப்பாசத்துக்கு வந்து ஒரு பெரிய வலிமை உண்டு. அது சாமானியனுக்கு இருக்கிற அதே எமோஷன்ஸ் வந்து செலிபிரிட்டிகளுக்கும் இருக்கும். குழந்தைகள் வந்து ஒரு சின்ன தூசு கூட படாமல் வளர்க்குறதா சொல்லுவாங்கல்ல, அது உண்மையில் நயன்தாராவுக்கு பொருந்தும் போல இருக்குது. இப்போ அவங்க எக்மோரில் தானே ஒரு அந்த ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இப்போ பெரும்பாலான நேரம் ஃப்ளாட்டுக்குள்ளரே குழந்தைய வச்சுட்டு எவ்வளோ நேரம் உட்கார முடியும்? பாதி வாங்கி போடலாமங்க அவங்களுக்கு இருக்கிற காசு. இருக்குங்க, இப்போ இவங்க இருக்கிறது வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல. அதே நேரம் அப்பப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெயில் சாஞ்சதுக்கு பிறகுலாம் குழந்தைங்களை கீழே கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஓட விட்டு அப்படியே குழந்தைங்களோட விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. சரி, அப்ப பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆட்டோ வந்திருக்கு, வந்து அதுக்குள்ள அந்த வேக தடையெல்லாம் வச்சிருக்காங்க. வந்தவன் அப்படி ஏறி இறங்கியிருக்கான், திடீர்னு போய் ஹலோ என்ன பார்த்து வர்றது இல்லையா, குழந்தைங்களா இருந்திருக்கு, இவ்வளவு வேகமா வந்தா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு போய் ஆட்டோ கரண்டோ ஒரே தகராங்க. வேகத்தடை மேல ஏறி வர்றதே உங்களுக்கு வேகமாங்க. அதுக்கு அடுத்த இன்சிடென்ட் கேட்டா இன்னும் காமெடி. ஒரு ஃபுட் டெலிவரி பாய் அந்த அபார்ட்மெண்ட்ல வேற ஒரு ஃப்ளாட்டுக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருக்காரு. வந்துட்டு அப்படி வண்டியை நிறுத்திட்டு அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு, இந்த மாதிரி உங்க காம்பவுண்டுக்கு வந்துட்டேன், இந்த ஃப்ளாட்டு எந்த ஃப்ளோர்னு கேட்டுக்கிட்டு இருக்க, திடீர்னு வந்து ஹலோ குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, என்ன இவ்வளவு சத்தமா பேசுற, போ அந்த பக்கம் சொல்ல, அந்த பையன் மிரண்டு ஓடி போய் பார்த்தா இதே மாதிரி பல பேர்கிட்ட வம்போது ஒரு 18 பேர் நயன்தாரா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அசோசியேஷன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப அவங்களுடைய சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டா கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுக்கு? சரி, குழந்தைகள் மீது இருக்கிற பாசம் தெரியல. ஒண்ணு, நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டி, ஒருவேளை அந்த ஆட்டோக்காரரும் அந்த ஃபுட் டெலிவரி பாய் கூட நயன்தாராவுடைய ரசிகர்களை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வீட்டில் போய் சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியும். அதனால ஓகே. அப்புறம் அந்த தக்லை படத்தோட ஷூட்டிங் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ஏற்கனவே சென்னையில் எடுத்திருந்தாங்க, இப்போ அடுத்த ஷெடியூல் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு ஏர்போர்ட்டில் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்க போகிறோம்னு சொன்னாங்க. முடிச்சுட்டே வந்துட்டாங்களாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. ஆமாம், உண்மையில் மணிரத்னம் மணிரத்னம். உலகத்தில் என்ன வேலை நடக்குதோ இல்லையா, அவர் படத்தை ஆரம்பிச்சாருன்னா கடை கடன் முடிச்சிருவார். இப்போ அடுத்த ஷெடியூல் வந்து கேரளாவில் பிளான் பண்ணுறாங்களாம். இது என்ன புதுசாக இருக்குது, இடைச்சர்களாக இருக்குது கேரளா. அங்கே ஏதோ ஒரு 13 நாள் நடத்துகிறாங்க. சரி, அதை முடிச்சுட்டு வெளிநாட்டில் ஒரு ஷெடியூல் மறுபடியும் ஒரு பரபரப்பான ஒரு கமல் தான் போல இருக்கு.
ஏன்னா ஒரு பக்கம் கல்கியில வில்லனா நடிக்கிறாரு, மூணு நாள் தான் இந்த படத்துக்கு ஷூட்டிங் நடந்திருக்காம ஃபர்ஸ்ட் 19 நிமிஷம் வர்றாருன்னு சொன்னோம். ஆமா, மூணு நாள் ஷூட்டிங். ஓகே, தினந்தோறும் 10 கோடி ரூபா வாங்கியிருக்கிறாரு. ஓகே, 30 கோடி மூணு நாளைக்கு. சரி, இதுக்கப்புறம் வந்து இன்னும் தான் எடுக்கணுமா அவரு அந்த செகண்ட் பார்ட்டுக்கு? ஆமா, ஓகே, அதுக்கு இந்த படம் ஜெயிக்கணும்ல. அதுக்கப்புறம் தக் லைஃப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்புறம் அன்பறிவோட அடுத்த படம் பண்ண போறாரு, அதுக்கு போய் டிஸ்கஷன்ல உட்காந்துருக்காரு அவங்களோட. இது பரவாயில்ல, இப்ப இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆக போது, இப்ப அதுக்கான ப்ரொமோஷன். ஆமா ஆமா, அதுக்கு மேலே பெரிய விஷயம் தாங்க. இதுக்கு இடையில அரசியல் வேற இருக்கு இல்ல? ஆமா, திடீர்னு ராஜ்யசபா எம்பி இப்ப கிடையாது, கொஞ்சம் லேட் ஆகும். அது ஒருவேளை இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா நேரம் பதவி ஏறல. அவரே ராஜ்யசபா எம்பி நான் கேட்கலன்ட்டாரு. அப்படியா? ஆமா, கொடுத்தா வேணான்றாரா? தெரியல, அதெல்லாம் பேச்சுவார்த்தை இல்ல, அதெல்லாம் கேட்கல. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. சரி, ரைட். அதுக்கப்புறம் ட்ரெயின் பத்தி ஒரு தகவல். இந்த ட்ரெயின்னா அந்த பாஸ்கர் சக்தி இயக்குற ரயில் கிடையாது, மிஸ்கின் இயக்குற ட்ரெயின். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம்ல, அந்த சேட்டலைட் டிஜிட்டல் மார்க்கெட் வந்து பயங்கர கிராஷ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் மட்டும் அது ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. ஆமாம், அது முக்கியமான கோல்டு மைன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இப்போ ஏதாவது படங்கள் ஆரம்பிச்சா உடனே வந்து வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த ட்ரெயின் படம் இருக்குல்ல, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி டப்பிங் ரைட்ஸே போகலையா? அதில் என்ன காரணம்னு தெரியல. தானு சார் வந்து பயங்கர அப்செட். இத்தனைக்கும் அவருடைய எல்லா படங்களையுமே வாங்கின பையர் தான் அந்த கோல்டு மைன் மணிஷுங்கிறவர். இந்த படத்தை ஏதோ அவர் வாங்கவே இல்லை. இது ஒரு பக்கம் பிரச்சனை. அப்படின்னா இன்னொரு பக்கம், இப்போ ட்ரெயின் படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து ஒரு 24 கோடிங்கிற அளவுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம அன்பு அண்ணன் தம்பியா, தம்பி மிஸ்கின் வந்து ஒரு பட்ஜெட்டை 15 கோடி ஜாஸ்தி ஆக்கி விட்டாராம். ஆமா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 39 கோடியா. ஒரு பக்கம் வியாபாரம் இல்லை, இன்னொரு பக்கம் பட்ஜெட் ஏறிடுச்சு. சரி, அதான் மிஸ்கின் சம்பளத்தில் பிடிச்சிட மாட்டாங்களா? அப்பா, 15 கோடி ரூபா ஜாஸ்தி ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இல்லைங்க, விஜய் சேதுபதியோட மகாராஜா நல்லா வந்திருக்குன்னு ஊர்முக பேச்சா இருக்கு. ஆமா, அந்த படம் பெரிய ஹிட் ஆயிருச்சுன்னா இந்த பட்ஜெட் ஈக்குவல் ஆயிரும்ல? ஆமா, இன்னொன்று நீங்க சொல்ற மாதிரி, அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா இப்ப இது எல்லாமே வியாபாரம் ஆயிடும். ஆக்சுவலி மிஸ்கின் சம்பளத்தை பிடிக்கலாம் தான், அவருக்கு மொத்த சம்பளமே 3 கோடி தானா, அதுல 1 கோடி அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க போல இருக்கு, இன்னும் 2 கோடி தான் இருக்கு. 3 கோடியில என்னத்தை பிடிக்கிறது? அதுதான் சொல்றேன், என்னத்தை பிடிக்கிறது. அப்புறம் தீபாவளிக்கு ஒரு 4 படங்கள் வரப்போகுது, நம்ம ஒரு லிஸ்ட் சொன்னோமே, விடாமுச்சி, கங்குவா, அப்புறம் அந்த எல்ஐசி, அப்புறம் அந்த கிஸ். ஆமா, அது கூட இன்னொரு படத்தை நீங்க சேர்த்துக்கலாம். அதான் விடுதலை 2. அப்படியா? ஆமா, அந்த படத்தையும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்கிறது தயாரிப்பாளரா இயக்குனரா? தயாரிப்பாளர். அப்படியா? அப்போ வெற்றிமாறனுக்கு தெரியுமா அந்த விஷயம்? அவர் தரப்பா படத்தை முடிச்சு கொடுக்கணும். அப்படி ஒரு பிளான் இருந்தாலே வெற்றிமாறன்ட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. சரி சார், சீக்கிரமா முடிச்சு கொடுங்க, தீபாவளிக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. கண்டிப்பாக இருந்தாலும் தீபாவளிக்கு வந்து விடுதலை 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுத்தை சிவாட்டா பூபாலன் ஒருத்தர் அசோசியேட்டா இருந்தார், அஜித் படம் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கிறாரு, ரொம்ப நீண்ட கால சினிமா அனுபவம் உள்ளவர். அவர் வந்து குலதெய்வம்னு ஒரு கதை, அது வந்து ஜெயமோகன்ட்ட கதையை வாங்கி இவர் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி, ஸ்கிரீன் பிளே எல்லாம் பண்ணி தமிழ்நாட்டை சொல்லணும்னு பயங்கரமாக அலைஞ்சிருக்கிறார். ஆக்சுவலாக தங்கதுரதனை தமிழாவுடைய மேனேஜர், உடனே அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. நீங்கள் சிரிச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்து சிரிப்பார். சாப்பிடுத்துறவர் அவர்கிட்ட போய் நடையா நடந்து முதல்ல இவரை நம்ப வச்சு, இவர் ஒரு டைரக்டர் தான் அவர் நம்பி, இதுக்கே 1 வருஷம் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் வந்து அவர் கூப்பிட்டு கதையை கேட்டு, இதுக்கே 1.5 வருஷம் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் அவர் நம்பிக்கை வந்து, நீங்கள் தமிழ்நாட்டை போய் கதை சொல்லுங்கன்னு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. சரி, இப்போ பாம்பேயில் போய் கதை கேட்கறதுக்கு 1.5 மணி நேரம் தான் ஒதுக்குனாங்களாம். அதுக்கப்புறம் 2.5 மணி நேரம் உட்காந்து அந்த கதையை கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, அந்த அளவுக்கு கதையில் பெரிய ஈடுபாடு. கடைசியில் படம் பண்ணிடுறேன்ட்டாங்களாம். இவ்வளவும் செஞ்சது ஒரு புது தயாரிப்பாளர். சரி, இப்போ எல்லாம் பண்ணி தமனா டேட்லாம் கொடுக்குற இடத்துக்கு வந்தோடனே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்க்ரீன் சீனை கூப்பிட்டு, சார் இதுமாரி என்னால் இப்போ படம் பண்ண முடியல, ஏன்னா அவங்க ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு, சரி நல்ல டைரக்டரு, நல்ல கதை, ஷியூர் ஹிட்டு, நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்கன்ட்டு அந்த பக்கம் அனுப்பியிருக்கிறார். சரி, இப்போ இவர் அங்கே போன பிறகு காட்சிகளே எப்படி மாறி இருக்கு, வாங்க உட்காருங்க எல்லாம் பண்ணுங்கன்னு ஆஃபீஸ்லாம் போட்டு கொடுத்துட்டு ஜெயமோகன்ட்ட ஏதோ ஒரு கதையை சொல்லி இவருக்கு அவருக்கு ஒரு சண்டை மூட்டி விட்டாங்க. அடப்பாவீங்களா? அப்புறம்
தமிழ்நாட்டை ஏதோ ஒரு கதையை சொல்லி இவருக்கும் தமிழ்நாடு சண்டை மூடி விட்டாங்க. என்னங்க இதுவே ஒரு பெரிய சினிமா கதையா இருக்காங்க. ஆமா அதுதான் சினிமா எப்படி இருக்குங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கதையும் சொல்லிட்டு இருக்கேன். இது நடந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து எப்படி அவங்கள வச்சு ஒரு படம் பண்ண முடியும், ஜெயமோகனோட டிராவல் பண்ண முடியும்? இப்போ சார் இதெல்லாம் வந்து தமனா வந்து உங்களோட டிராவல் பண்ண விரும்பலன்னு டக்குன்னு இந்த பக்கம் பிளேட்டை தூக்கி போட்டு நீங்க வந்து வெளியிடுங்க கதையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடி கொடுக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறி நிக்கிறாரா அந்த டைரக்டர். கொடுமை இப்படி ஒரு தகவல் ஒன்று வந்து ஒரு புது இயக்குனருக்கு வந்து பட வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி வேலையை பார்த்து வச்சுட்டாங்க. ஒன்று நடந்திருக்குதான் இதுல கடைசியா அந்த கதைக்கு ஏதோ ஒரு 3.5 லட்சமோ 4 லட்சமோ கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. சரி இது வாங்கிட்டு நீங்க ஒதுங்கிருங்க, நாங்க வேற சுந்தர் சிங் மாதிரி ஒரு டைரக்டர் வச்சு கமல்ஹாசனுடைய மகள் சுருத்திகாசனுடைய பேட்டி ஒண்ணு சமீபத்துல பார்த்தேன். அவங்க என்னன்னா, நான் வந்து ஒரு பெரிய அளவுல ப்ரொஃபஷனலா கிளிக் ஆகாம போனதுக்கு என்னுடைய உடல் நல்ல பிரச்சனை தான் காரணம். ஸோ இப்போ இன்டர்னலாக ஏதாவது சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் இப்போ கவனிச்சிங்களா நீங்கள், சமீப காலமாக ஒவ்வொருத்தருமே இப்போ இந்த அல்போன்ஸ் புத்திரன் வந்து எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றாரு, பகத் ஃபாசில் சொன்னாங்க, சமந்தா சொன்னாங்க, இப்போ இவங்க சொல்றாங்க. இல்லை இவங்க வந்து ரொம்ப நாளாக அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் அதாவது என்னன்னா, தன்னுடைய அந்த வெற்றி கிடைக்காமல் போனதற்கே இதுதான் காரணங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் அது வந்து 100% உண்மைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு என்ன அது உண்மையா இருக்கலாம். இன்னொரு பாதி என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஆட்டிடியூடும் ஒரு காரணம். ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன், ரெமோ படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோயினாக கமிட் பண்ணது ஸ்ருதிகாசன், ஃபஸ்ட்டு கமிட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங்கான ஏற்பாடெலாம் நடக்கிற நேரத்தில் திடீர்னு இவங்களுக்கு ஒரு செகண்ட் தாட்டு, அல்லது வேற யாரும் என்ன கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல, நேராக வந்து சிவகார்த்திகேயன்லாம் ரொம்ப சின்ன ஹீரோ, அவர் கூட நான் எப்படி நடிக்கிறது அப்படின்னு டக்குன்னு பேக் அடிச்சு. இல்லை அதுக்கு காரணம் வேற ஒன்றா இருக்குங்க, கமலஹாசன் படத்தில் அவர் அவங்கள கிண்டல் பண்ணி அந்த மாதிரி ஏதோ நடிச்சா அதுதான் காரணம். அப்புறம் அந்த கார்த்தி நடித்த தோழா படம் இருக்குல்ல, அதுலயே வந்து இவங்க தான் முதல்ல ஹீரோயின் தமிழ்நா கேரக்டர்லயே. ஆமா, ஒரு 10 நாள் ஷூட்டிங் போய் அதுக்கப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி கார்த்தி சின்ன ஹீரோன்ட்டாங்களா, அது இருக்கலாம் மனசுல இருந்திருக்கலாம். அதுல இருந்து வெளியில வந்ததா அப்புறம் தமன்னா உள்ள வந்தா. சரி, இந்த மாதிரி இவங்களுடைய வீழ்ச்சிக்கு வந்து இது மட்டுமே காரணம் இல்லை, இவங்க ஆட்டிடியூடும் சேர்ந்ததுதான் சொல்ல வந்தேன். அதான் கடையழு வள்ளலுக்கே கஷ்டம், அவன் கடன் வாங்கி வாழக்கூட. Yeah.